Good evening, everyone. Firstly, I'd like to say it's always very difficult for a new team, new producer, new director, new cast to come in and push this industry. But I think all eyes are always on the new directors and the new actors, which bring in something always new to the table. So this is a film that I was very excited to see. And I'm extremely happy to be here in the function. Thank you to Manoj ji, who is a very big well-wisher and family. This is the first time he's an executive producer. I wish him all the very best for his new venture. And the entire team, I think you've done a fabulous job. A special announcement to Prasad ji, who's a very dear friend. And it's a pleasure to see you on screen. I've been watching you since a child. So all the very best to everybody. I couldn't thank you all very much. Thank you so much. எனக்கு இங்க இருப்பது மிகவும் மகிழ்ச்சி. இங்க அழைத்த மனோஜ் சார் அவர்களுக்கு நன்றி. பிரசாத் சாஸ்திரமாக நடித்திருக்க. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். பாக்யராஜ் சாருக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய மதிப்பும் மரியாதையும் வணக்கங்களும். கூத்தன் ரொம்ப அழகான ஒரு தமிழ் டைட்டில். கூத்தன் அப்படின்னா சிவன். ஆட்டம், ஆடல். சினிமா வர்றதுக்கு முன்னால் முதல்ல வந்தது கூத்து தான். கூத்துக்கு அப்புறம்தான் நாடகம், நடனம், நாடகம், அதுக்கப்புறம்தான் சினிமா வந்திருக்கு. ரொம்ப ஆத்தென்டிக்காக வச்ச இந்த டைட்டிலை வந்து நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன், பாராட்டுறேன். ஐ விஷ் த டைரக்டர் அவருடைய சென்சிபிலிட்டி இந்த டைட்டிலில் தெரியுது. அண்ட் மை வெரி பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். அண்ட் ரொம்ப ஒரு பெரிய அட்டெம்ப்ட் எடுத்திருக்காரு ப்ரொடியூசர் முருகன் சார். அண்ட் மை சின்சியர் விஷஸ் டு யூ. உங்களுக்குள்ளே நீங்கள் பேசுகிறப்ப நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வந்துட்டு நிறைய ஆனஸ்டி தெரியுது. ஐ ஆம் ஹாப்பி அபவுட் தட். அண்ட் நான் என்னுடைய விழாக்களுக்கே நான் போக மாட்டேன். அப்படிப்பட்டது இதுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து மனோஜ் கிருஷ்ணா. ஹி இஸ் மை ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் ஹீ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் மை லைஃப். வி ஸ்டார்டட் அவர் கெரியர் டுகெதர். இன்ஸ்டியூட்டில் நாங்கள் படித்து வெளியில் வந்ததுமே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஆரம்பித்தோம் எங்களுடைய கெரியரை, எங்களுடைய பயணத்தை. எல்லா நல்லது கெட்டதுலேயும் அவர் என் கூட இருந்திருக்காரு. ஹீ இஸ் மோர் தென் மை ஃபேமிலி மெம்பர்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த மியூசிக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். திரும்ப நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அண்ட் ஐம் ஷியூர் இது வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங் வெஞ்சராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவினுடைய ஒரு ஒரு லெஜண்ட் ஆக்டர், டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், நவரசங்களும் உள்ள நவரச நாயகனாக இருக்கிற ஒரு பாக்யராஜ் சார் இந்த படத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அந்த ஒரு அந்த ஒரு எலிமெண்ட்டே வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் ஒரு ஆக்டருக்கு வந்து பெண்களுக்கு கண்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தால் தான் கதாநாயகிகளாக தேர்வெடுக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ராஜ்குமாருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஹீரோஸுக்கு வந்துட்டு கண்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். கண்கள் ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ராஜ்குமாருக்கு. அண்ட் எனிவே மை வெரி சின்சியர் பிளெஸ்ஸிங்ஸ் டு திஸ் சைல்டு. அண்ட் ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காரு உங்கள் அப்பா. பட் சி டு இட் தட் த ஃபவுண்டேஷன் ஹேஸ் டு பி வெரி வெரி ஸ்ட்ராங். பாக்யராஜ் சார் இங்கே இருக்காரு, அப்டேட்டடாக எப்போவுமே இருப்பார். இப்போ நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவர் ஃபவுண்டேஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங். எங்கள் சினிமாவில் நிறைய ஆனஸ்டி இருந்தது, சின்சியாரிட்டி இருந்தது, டெடிக்கேஷன் இருந்தது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எது செஞ்சாலும் அதில் ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. ஸோ சி டு இட். இது நீங்கள் இப்போ தற்சமயம் உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு சக்ஸஸுக்காக இல்லை இந்த படம் எடுக்கப்பட்டது. உங்கள் அப்பா நல்ல ராஜ்குமார், ஹீ வாண்ட் யூ டு பி இன் திஸ் சினிமா அண்ட் பி ஹியர் ஃபர் எவர். நீங்களாக நினச்சி போகக்கூடாது, சினிமாவும் உங்களை விடக்கூடாது. அதுதான் இதுக்காக தான் சினிமா எங்கிறது இட்ஸ் எ வெரி வெரி பவர்ஃபுல் மீடியம். நாம் எல்லாருமே
எந்த நிமிஷத்தில் என்ன வேணும்னாலும் நடக்கலாம் போகலாம். ஆனால் நம்ம நடித்த இந்த படம் வந்து 100 வருடங்கள், 200 வருடங்கள், 300 வருடங்களுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி சிவாஜி கணேசன் அவர்களையும் நடிகையர் திலகம் சாவித்ரி அம்மா அவர்களையும் இன்னும் நம்ம நிறைய பேரை நினச்சிக்கிட்டே இருக்கோம். பிகாஸ் தே ஆர் லிவிங் வித் அஸ் ஸ்டில். ஸோ ஜஸ்ட் ஹாவ் எ கமிட்மெண்ட். வர்றப்ப இட் இஸ் நாட் ஒன் ஃபில்ம், யூ டூ ஆல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். திஸ் இஸ் மை வெரி சின்சியர் விஷ் டு யூ அண்ட் மை பிளெஸ்ஸிங்ஸ் டு யூ. அண்ட் ரொம்ப அழகான பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி அழகழகான ஹீரோயின்களை நீங்கள் மட்டும்தான் பிடிச்சி இந்த படத்தில் வச்சிட்டிங்க போல இருக்கு. இட் இஸ் நைஸ் டு சீ தெம் அண்ட் மை சின்சியர் பிளெஸ்ஸிங்ஸ் டு யூ மை சில்ட்ரன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த டீம் அண்ட் த டைரக்டர் அண்ட் த ப்ரொடியூசர் மனோஜ். திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் வெஞ்சர் as an executive producer. You should continue this and do more good films. And Thangam avargal sonna madri theater la padam paarenga, it is very important. Please watch the film in the theater. Adhu dhaan neenga cinemaukku kudukkira oru mariyada. எங்களுக்கு எங்க போன்ற ஒரு கலைஞர்களுக்கு கொடுக்கிற ஒரு மதிப்பும் மரியாதையும் வேற எதுவுமே வேண்டாம். பார்த்துட்டு நீங்க நல்லா நடிக்கலன்னு சொல்லுங்க, நீங்க நல்லா டைரக்ட் பண்ணலன்னு சொல்லுங்க, ஆனா பாருங்க முதல்ல. ப்ளீஸ் கம். அவர் தங்கம் வந்து அழுத்தி சொல்லியிருக்கார் அதை. அண்ட் ஐ ரியலி கண்டிப்பா உங்களோட நான் கை கோத்துக்கிறேன். ப்ளீஸ் வாட்ச் த ஃபிலிம் இன் சினிமா. சினிமா இஸ் இன் கிரைசிஸ். Small films are in real crisis. So, thank you so much. Nandri, vanakkam. Thank you, ma'am. அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்க முக்கியமாக வந்து பெஞ்சமின் சாருக்கு தான் நான் நன்றி சொல்வேன். ஏன்னா இந்த யூனிட்டில் சேர்த்து விட்டது வந்து பெஞ்சமின் சார் தான். ஸோ ரொம்ப நன்றி பெஞ்சமின். அதுக்கு மூலியமாக தான் எனக்கு தெரியும். ஏன்னா அப்போ வந்து இது மாதிரி ஒரு சின்ன படம் இருக்குது வாங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் எனக்கு முருகன் அண்ணன் தெரியும். அப்புறம் அவர் வந்து பேசும்போது என்ன சொன்னார்னா, முதல் சின்ன படம் தான் ஆரம்பித்தாங்க, அப்புறம் இந்த மங்குஸ்தான் சாங்கை போட்டுட்டு இந்த சாங்கை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு எங்ககிட்ட கேட்டார். எல்லாம் ஒரு டான்ஸ் மாஸ்டர்கிட்ட எல்லோரும் கேட்கறது தான். ஸோ இயக்குனருக்கும் ப்ரொடியூசர்ஸாருக்கும் நான் அந்த எப்படி பண்ண போகிறேன்ற ஒரு விஷுவல்ஸ் வந்து கொஞ்சம் மாடர்னாக எப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அது பட்ஜெட் அதிகமாகிடுச்சு. ஸோ பரவாயில்ல, எனக்கு பிரம்மாண்டமாக தான் வேணும் அப்படின்ட்டு எல்லாமே பண்ணது வந்து முருகன் சார் தான். இந்த இடத்துல நான் அது வந்து நன்றி சொல்லணும். இங்கே இந்த இடத்துல அற்புதமாக இந்த பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு 5 விதமான செட்டு, அவ்வளோ காஸ்டியூம்ஸு, டான்ஸஸ், பேமெண்ட்டு, ஒரு 4 கால்ஷீட் அது. 4 கால்ஷீட்னா அது எவ்வளோ பெரிய பேமெண்ட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஃப்ளோரில் செட்டு போட்டு அது எவ்வளோ பெரிய கஷ்டம், அந்த சமயத்தில் வர நல்ல மழை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த பாட்டு, ஆனால் ரொம்ப மிக மிக சிறப்பாக இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னுடைய குருநாதர் டி ராஜேந்தர் சார் அவர்கள் வந்து இந்த பாடலை வந்து பாடினது தான் பெரிய ப்ளஸ். இந்த பாட்டு ஏன்னா அவர் தான் என்னுடைய குருநாதர். அவர் தான் எனக்கு வந்து சொன்னால்தான் காதலா படத்து மூலிமா என்னை நடன இயக்குனரை அறிமுகப்படுத்தினார். அவர் மூலிமா தான் எனக்கு வந்து ஓப்போடு இது மாதிரி நிறைய பாடல் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாடலை வந்து இந்த வீடியோவை வெளியிட்டது வந்து என்னுடைய மானசீக குரு பிரபுதேவா மாஸ்டர். அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவரு தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த பாடல் வந்து இவ்வளோ அற்புதமாக வந்தது காரணம் என்னுடைய ஒர்க்கு மட்டும் இல்லை, இது ஒரு டீம் ஒர்க். கூத்தன் படத்துடைய டீம் ஒர்க், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அந்த குரூப் ப்ரொடக்ஷன் வரைக்கும் நான் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்த அந்த எல்லா பாடலுமே அப்படி தான் அமைக்கப்பட்டது. இதில் இருக்க எல்லா பாடலுக்கும் அதாவது கஷ்டமே படாமல் எந்த ஊரில் போய் அந்த கேரளாவில் போய் அந்த பாட்டு எடுக்கலான்னா ஓகே, கேரளாவில் போய் எடுக்கலான்னு சொல்லி போய் அந்த டூயிட் சாங் பண்ணோம். சரி, ஒரு செட்டு சாங் பாம்பேலேருந்து ஒரு ஆர்டிஸ்டை வச்சு ஒரு கேலப்பிங் மாஸ் சாங் பண்ணணும் போது அதுக்கும் ஒரு இல்லை பண்ண வேணாலே சொல்ல, நீங்கள் செலவை பற்றி விடாதீங்க, அந்த பாட்டு நல்லா வரணும், பாட்டு நல்லா வரணும்னு சொல்லி ரொம்ப எங்களை வந்து பூஷ் பண்ணார். ஸோ இந்த பாடல் சிறப்பாக வந்தது. ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி. I'd like to start by saying periya periya thank you to all of the wonderful senior artists and all of the wonderful senior technicians and everyone who's turned up today. Indha mari or support kadaikkiradhukku, it's very rare, and especially for a film like this with such a beautiful story, and that's been such a pleasure to work on.
We are really very gifted. So thank you to everyone who's turned up and thank you to everyone who's supporting us. Idhukku munadi, I have, trained around the world. I have acted in theatre around the world. New York, London, Kuala Lumpur, I've worked everywhere. But this is my first film. It is my film debut. And adhu Tamil padathile nadikkadhukku rombave kudithu vechiruken. Because this is what I've grown up on. So to get a team like this, artists, production, technical team, they were so skilled, so warm, and yappome or a family environment. We never felt like thaniya panitte irukom, it's a new project, and the bayame irukala. We were always so supported by absolutely every member of this team. And for that, I am very grateful. The first movie la indha mari to assemble a team like this, it's something very unique. So I would like to thank everyone. And I genuinely wish all of my co-stars and everyone who has been a part of this film immense success. Koothan should be just the best film of this year. And I think the music is a great teaser for that. And I really, really, really wish Koothan all the success. So thank you so much for letting me be a part of this. Thank you. Madam, in Google, you will have English person for your hero. Thank you so much. Welcome to all of you. Ellaram ippadi irukenge. Sorry and pardon me for my Tamil, because I'm really new to this industry. I'm really new to Tamil. This language was really not familiar to me, but I would love to say that my team, especially Mr. Manoj Krishnan, who has brings me in this project, Mr. Murugan sir, my producer sir, Venki sir, the director sir, and of course Mr. Balaji sir, who has given the beautiful music in Koothan. So I will say all of them to very, very, very thanks to brings me in this project. First, when I came here that time, when I got my script, I was quite nervous because I don't know how to speak in Tamil. But my all team members are really talented. They are really warm. They are really good to me. All time they have supported me like a family. Like I didn't feel that I am I'm from North India. So it's very, very nice experience for me. And today we are in audio launch and we have seen that Koothan, the songs and the dance and everything has came really, really well. And I'm really, my heart is brimming today with lots of happiness. And I'm really honored and privileged today to share the stage with such a veteran and experienced actors. So this is my honor, I will say. And apart from this, about Koothan is something is very, very near about my heart, because it's it's involved dance, it's involved music. I'm really, really, fond about dancing. I'm a Bharatanatyam dancer. And it was quite challenging role for me, because Koothan is really not only about music, not about only dance. It's about something, it's an intact story, which is, considered so many emotions. It's like family, where love, sorrow, happiness, and sacrifices, everything is there. The mixture emotions in the story. So I am really, really proud to be a part of this team, of this movie, as a commence of my Tamil career. And none of the other projects could have been better than this project, I guess, for me. And I really want to grow in this industry more and more. So I am practicing Tamil every day. I'm trying to speak. So please pardon me with my Tamil. And I am promising all of you that I will try my best and I will put my 100% hard work to grow up in this industry. I need all of your support. And this is my first movie. For Koothan, lots of expectation and hopes are there in my mind, in all of us. So we all waiting for the final day. So I will say that please, please, please go to the theater, support us, love us, and bless us. Thank you so much, Nandri. Thank you so much, madam. அனைவருக்கும் வணக்கம். இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபீல்டில் பொறுத்த வரையும் வந்துட்டு யாரையுமே நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி ஆனால் ரெண்டு பேரை நம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பத்திரிகைக்காரர்களை நம்பலாம் கண்டிப்பாக, அதே மாதிரி கோடிக்கணக்கான ஆடியன்ஸை நம்பலாம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம மீட் பண்ணும்போது ஒரு சில பேர் நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைய எக்ஸ்பீரியன்ஸை அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒன்று கற்றுக்க முடியும். அது மாதிரி தான், அதனால் இவங்க ரெண்டு பேரையும் நம்பலாம், மனசு அதாவது வெளிப்படையாக நம்பலாம் சொல்லப்போனோன்னா. கூத்தன், இந்த கூத்தன்ற பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைட்டிலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காரு, ரொம்ப வித்தியாசமாக நம்ம டைரக்டர் சார் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவங்க மிஸ்ஸஸ் வந்துட்டு இந்த மூவி இந்த கதையோடைய வந்து ஒரு பேரண்ட்ஸுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக ரெண்டு பேரும் வந்துட்டு அவ்வளோ அழகாக இந்த கதையை ஒவ்வொரு இடத்துலையும் அழகாக பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் அருமையாக இருக்கு. அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த நடித்த ஆர்டிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஒரு குழந்தை போலேயே பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ அழகாக இது எது இது சரி எது இது தவறுன்றது வந்து கரெக்டாக எடுத்து சொல்லி ஒரு பக்குவப்படுத்தி சூப்பராக வந்து கொண்டு போனாங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு கதை வந்து அமைஞ்சிருக்கு இந்த கூத்தன்ற ஒரு படம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆடியோ லான்ச் வந்து உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என் கூட நடித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த டீம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி சும்மா ஜாலியாக போச்சு சொல்ல போனோம்னா. ஒரு கூத்துன்றது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, ஆனால் பட் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து எனக்கு அமைஞ்சது. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல எனக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மூவியில் வந்துட்டு ரெண்டு ஹீரோயினி ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு இந்த கீரா பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு ஹீரோயின், ஒரு ஹீரோயின் இங்கே வந்திருக்காங்க, இன்னொரு ஹீரோயின் இங்கே வரல. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களுக்கு ஷூட்டிங் பிஸியில் இருக்கிறதுனால அவங்களால இங்கே வர முடியல. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்ரீஜித் ஆகட்டும், சோனல் ஆகட்டும், அவங்க பேர் வந்து சோனல் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட், சூப்பரான ஒரு சப்போர்ட். எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஹிந்தி அதாவது வந்து தமிழ் தெரியலனாலும் அழகாக வந்து அது எக்ஸ்ப்ரெஷனோட சூப்பராக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூவி பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை இந்த தமிழ் மூவி வந்து இது ஃபர்ஸ்ட் மூவி, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ வந்துட்டு இப்போ அவங்களால சோனல்ன்றவங்க வந்து வர முடியாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து அவங்களுக்கு ஷூட்டிங் இருக்கிறதுனால ரொம்ப மிஸ் பண்ணாங்க. உண்மையிலே இங்கே வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு வந்துட்டு ஒரு நல்லபடியாக ஒரு எல்லாம் மீட் பண்ணி எல்லாம் பண்ணணும்னு ஒரு ஆசை, பட் வந்து அவங்களால வர முடியல ஷூட்டிங்கன்றதுனால. இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க, அண்ட் நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு படம் ஓடவே ஓடாது. ஸோ ஆடியன்ஸோட சப்போர்ட் கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் தேவை. நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் பண்ணுறதுக்கு, பிகாஸ் நான் தமிழ்நாட்டில் சென்னையில் பிறந்து வளர்ந்து, அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி, அண்ட் கண்டிப்பாக எனக்கு எல்லா உங்களோட சப்போர்ட்டும் தேவை இந்த படத்தில். இந்த டைரக்டர் வெங்கி சார் வந்து நிறைய என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஐ மீன் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. சின்ன வயசுலேருந்து குட்டி குட்டி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸோ திடீர்னு ஒரு நாள் வந்து கூப்பிட்டாரு, இந்த மாதிரி குட்டி பண்றியாடா ஒரு படம், நாகேந்திர பிரசாத் சார் கூட வந்து நீ டான்ஸ் ஆடணும் அப்படின்னு. பிரசாத் சாரா, ஐயோ என்ன எப்படி ஆட போகிற பாப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. அவர் எல்லா ஸ்டைலும் பண்ணுவார், நான் பரதநாட்டியம் கற்றுன்ருக்கேன், மற்ற ஸ்டைலும் ஆடுவேன், பட் பிரசாத் சாரோட ஆடணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்போ நான் வந்து அவர்கிட்ட பேசினேன், சார் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அவர் பயங்கர சப்போர்ட்டிவாக ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரிஹர்சல்ஸ் பண்ணுவோம். நாங்கள் வந்து எவ்ரி வீக் வி ஹேட் ரிஹர்சல்ஸ். ஸோ பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருந்து அண்ட் ரொம்ப ஜாலியாக பண்ணோம். அண்டு எல்லாருமே நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டாங்க, என்னோடய கோஸ்டார்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்துச்சு, பயங்கரமாக ஹாப்பியாக ஜாலியாக பண்ண படம்.
ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட் எல்லாமே கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆனால் சினிதானா என்னன்னு சொல்லிட்டு போங்களேன், எங்களுக்கு நமிதா தெரியும், அது என்ன சினிதா? சினிதானா வந்து க்ரீக்கில் வந்து பியூட்டிஃபுல். ஸோ அப்பா முதல்ல வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான என் ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. அம்மா என் அப்பா வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க என்னை பண்ணுறதுக்கு. ஸோ ஐ திங்க் அவங்க வச்ச பேர் அண்ட் ஐ திங்க் அவங்களனால தான் நான் இங்கே இன்னைக்கு நிற்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு தெம் அண்ட் காட். தேங்க்யூ. தேங்க்யூ சினிதா. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். மேடையில் என்னோட குருநாதர் இருக்காரு. திரும்பி 2010 அவரோட அசோசியேட் இருந்தாங்க. பாக்கியராஜ் சார் அவர்கள் வருகை வரவேற்கிறேன். செல்வமணி சார், நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கல. நான் 12th படிக்கும்போது என்ன ஒரு கம்ப்யூட்டர் மாஸ்டர் கேட்டார், நீ 12th முடிச்சுட்டு என்னடா பண்ண போகிறேன்னு ஃபைனல் எக்ஸாமில் கேட்டார். நான் டிஎஃப்டி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படின்னு ஒன்று அவர் ஃபஸ்ட்டு கேட்ட விஷயம் வந்து கேப்டன் பிரபாகரன் வந்து அவருக்கு ரொம்ப பாதிப்பு உள்ளான ஒரு படமாக இருக்கு போல இருக்கு. அவர் கேட்டார், கேப்டன் பிரபாகரன் மாதிரிலாம் பிரம்மாண்டமாக நீ படம் எடுப்பியா, என்ன பேர் வாங்கினாங்க ஆர்கே செல்வமணி சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இந்த மேடையில் இருக்காங்க. நமிதா மேடம் இந்த மேடையில் இருக்காங்க. ஒரு தடவை நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்மனாக இருந்தேன் ஃபைனல் இயரில். எங்களோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்கும் ஒரு வருஷம். அப்போ மனோஜ் கிருஷ்ணா தான் டிஸ்டர்ப் பண்ணுவோம், ஏன்னா அவர் சீனியர்ன்ற முறையில். ஒரு தடவை அவங்க கோவாவில் ஷூட்டிங்கில் இருந்தாங்க. ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்ன உடனே, எனக்கு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் போட்டு கொடுத்தா போதும் நான் வரேன் அப்படின்ற அந்த பெருந்தன்மை வந்து அவங்களுக்கு வந்து அந்த டைம்லேயே 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு பெருந்தன்மை அவங்க கிட்டே இருந்தது. நீங்கள் தாராளமாக கை தட்டலாம் நீங்கள் அவங்களுக்கு. ஸோ இந்த நிக்கிஷா பட்டேல் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. நன்றி. அர்ச்சனா மேடம் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். பட் உங்களை பற்றி நிறைய ஆக்டிங் கிளாஸில் நடிப்பு கூட்டிக்கல. மதன் கேபிள் சாரும் வந்திருக்காரு விழாக்கு, இருக்காருன்னு நம்புறேன் நான். வெளில இருக்காரா? மதன் கேபிள் சார் வந்திருக்காரு. ஒரு வாரத்தில் ஒரு 2 தடவையாக அர்ச்சனா மேடமோட ஆக்டிங் பற்றி சொல்லுவாங்க, அவங்க அவார்டு வாங்கினதை. வீர் சார் நன்றி வந்ததுக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட யூனிட் தான் அசோக் ராஜா மாஸ்டர் சார் நன்றி. ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கல. இந்த ஆடியோ கேசட்டுக்கு என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு 2-3 சிங்கர்ஸ் வந்திருக்காங்க, லிரிசிஸ்ட் வந்திருக்காங்க. ஃப்ரம் காலாஸ்திரியிலேருந்து வந்திருக்காங்க இவங்க, டாக்டர் சேஷலதா மேடம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள ஒரு சின்ன பொக்கே அவங்க ஒரு 3 பேருக்கு நாங்கள் ஹானர் பண்ண வைக்கிறோம். பாக்யராஜ் சார் ஹானர் பண்ணுவார். கமலேஜா வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க. இவங்க ஒரு 2 சாங் பாடியிருக்காங்க. வேல்முருகன் லட்சுமியுடைய, நான் ரொம்ப பேச விரும்பல, ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. இந்த நாடு வந்து நாசமாவதற்கு கெட்டவர்கள் மட்டுமே கிடையாது, தள்ளி நின்று சில நல்லவர்கள் வந்து வேடிக்கை பார்ப்பதற்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து சொல்லுவாங்க, சினிமா இண்டஸ்ட்ரி வந்து அழியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் 2 இருக்கு. சில நல்ல டைரக்டர்ஸ் வந்து படம் பண்ண வராததுனாலையும், சில நல்ல ப்ரொடியூசர்ஸினுடைய படம் சரியாக ஓடாததுனாலையும், அதனால தான் சினிமா வந்து வீழ்ச்சி அடையுது. ஸோ இவர் வந்து ஒரு புது ப்ரொடியூசர். இவருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போகும்போது இவர் இந்த சன்னு லான்ச் பண்ணியிருக்காரு. இவருக்கு நம்ம முடிஞ்சு கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்ல போதெல்லாம் சக்ஸஸ் தான். அவர் அந்த வெற்றியை நோக்கி மட்டுமே ராஜ்குமார் அப்படின்ற ஒரு கதாநாயகனை நடனம் ஆடுவான், எனக்கு இதுதான் கதை. ஏன்னா அவர் ஸ்கிரிப்டில் எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. சாங்கில் 2 ரீஷூட்லாம் நாங்கள் போயிருக்கோம், மியூசிக்கில் காம்ப்ரமைஸ் பண்ணல. சமீபத்தில் எனக்கே நிறைய பிஜிஎம்லாம் அவர் பாடிலாம் கூட காமிச்சிருக்காரு. அவர் எல்லா வளமாரும் அவர் மாறி இருக்கார், ஒரு தயாரிப்பாளராக இருந்து அவர். ஸோ இந்த ப்ரொடியூசர் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்த படத்துக்கும் அவர் ரெடி ஆகிட்டாரு. பட் இந்த படத்தினுடைய வெற்றி வந்து அவர் அடுத்த படத்தினுடைய என்ன மாதிரியான படத்தை டிசைட் பண்றாருன்றது வந்து நிர்ணயிக்கும் அடுத்த படம். என்னோட சாங்ஸ் அருமையாக விஷுவல்ஸ் பண்ணி தந்திருக்கிற அசோக் ராஜா மாஸ்டருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஹீரோயின்ஸ் கிரா நாராயணன் அண்ட் கிரா நாராயணன் ஆன்டி ஹீரோயின் இல்லை, கிரா நாராயணன் ஆன்டி ஹீரோவினுடைய பேர், நாகேந்திர பிரசாதோட பேர். அவர் ரொம்ப நல்லவங்க படத்துல, அவங்க மாதிரி ஒரு நல்லவங்க இருக்கவே மாட்டாங்க படத்துல, அந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஒரு வார்த்தை ஹீரோ கொஞ்சம் டென்ஷன்ல சொல்லி விட்டுட்டாரு. அண்ட் ஸ்ரீஜிதா கோஷ், அவங்க பெங்காலியா இருந்தாலும் பாம்பேல இருந்து இங்க வந்து 3-4 மாசம் இங்க டயலாக் ரிஹர்சல்ஸ் எல்லாம் எல்லா ஹீரோயின்ஸுமே கத்துக்கிட்டு, இன்க்ளூடிங் ஹீரோ, ஹீரோ எல்லாம் 1 வருஷம் அவனை இப்ப நீங்க கூப்பிட்டு எந்த ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் ஆட சொன்னாலும் ஆடுவான் ராஜ்குமார். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இந்த யூனிட்ல. ஸோ அது எல்லாருமே அந்த இந்த யூனிட்ல வந்து எல்லாருமே அது அந்த அந்த இது வந்து ட்ரெயின் ஆயிருக்காங்க.
மீண்டும் என்னுடைய ஆடியோ எங்களோட ஆடியோ வாங்கின ட்ரெண்ட் மியூசிக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். திரு சஞ்சய் அவர்களுக்கும் திரு மது அவர்களுக்கும் திரு ஆகாஷ் வந்திருக்கார் ட்ரெண்ட் மியூசிக் சார்பாக. என்னைக்குமே மியூசிக் கம்பெனியை சொல்ல மாட்டாங்க, நமக்கு மியூசிக் கம்பெனி வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதில் சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இந்த வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி. எனக்கு தயாரிப்பாளருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் எல்லாருக்கும் என்னோட ஒர்க் பண்ணவங்களுக்கு யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு என்னுடைய பாட்டு எல்லாரும் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. மங்கிஸ் தக்கிங் கிஸ்ஸா டிஆர் சார் பாடியிருக்காரு. டிஆர் சார் வரலன்றது எனக்கு மிக வருத்தமா இருக்குது. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், நான் மேடைக்கு வந்தா நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுறேன். மனோஜ் பாலாஜி ரெண்டு பேரும் சொன்னாரு உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுறேன், அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆயிடுது. அதனால அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாரு. ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் சில பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றாரு. அது எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவர் அவ்வளவு நல்ல மனிதர். என்னோட பாட்டை வந்து நீங்க மியூசிக் டைரக்டர் நீ என்ன டியூன் சொல்றீங்க நான் அதை தான் நான் பாடணும், நானா பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு புது மியூசிக் டைரக்டர்னு கூட பார்க்காம உனக்காக பாடுறேன் பாலாஜி அப்படின்னு சொல்லி தந்த ஒரு டிஆர் சார், ரம்யா நம்பீசனும் ஒரு நடிகையாக இருந்தாலுமே கூட ஒரு பாடகியாக மாறியதுக்கு பிறகு அவங்க வந்து அவ்வளவு சப்போர்ட்டிவா எனக்காக பாடலை வந்து பாடி கொடுத்துருக்காங்க. அதோட என்னோட என்ன எல்லாரும் எல்லா சிங்கர்ஸுமே என்னோட ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ்க்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபிலிம் யூனிட்டுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புள், என்னை சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் படம் இன்பாக சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படமும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் நிறைய பப்ளிசிட்டிஸ்லையும் உங்களோட படத்தை வெளியில தெரிய வைக்கிறதுக்கான நிறைய பப்ளிசிட்டி யுக்திகள், அதோ இப்போ டிக்கெட்டிங் பார்த்தீங்க நீங்க, அதே மாதிரி பல பப்ளிசிட்டி யுக்திகளையும் நாங்கள் வந்து கையாளுறோம். ஸோ படம் வெளியில தெரியறதுக்காக, வெளியில தெரிய வைக்கும் போது நீங்களும் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லார்ஜர் ஆடியன்ஸை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மெடுத்தலி இருக்கார் எல்லாம் ஜாம்பா, உனக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள். மனோஜ் கிருஷ்ணா இப்போ எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், அண்ட் நான் ரொம்ப 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 ப்ரவுட் இருக்கேன். ஏன்னா அவர் சொன்னார் மாதிரி 15-16 இயர்ஸ் ஓல்ட் ரிலேஷன்ஷிப் me and Manoj, and at the time if there was someone who could manage me, I used to be very very short tempered and there are many examples. One of them was chocolate has always been my addiction and my weakness, and I used to hide and eat chocolate in my house, and somehow when he used to catch me I used to get very angry and throw whatever used to come in my hand because I want my chocolate and madri. So he tolerated my anger and na nijama solre yen vaarkaiyila yen career le beginning le especially success, one of the reasons for my success definitely I can say Manoj Krishna. Nariya shows panitirke avar sendu, nariya movies panitirke, and nijama ippo enakku tamil theriyum, adu interest, the beginning of learning this language, that is thanks to Manoj. எனக்கு இப்போ கூட ரொம்ப கிளியர்லி ஞாபகம் இருக்குது, ஒரு வாட்டி ஒரு சாயங்கால ஒரு ஷோக்காக ஒன் காலேஜ் ஃபங்க்ஷன் அந்த டைமில் மனோஜ் புக் பண்ணிட்டுருக்கேன், அண்ட் மனோஜ் சொல்லிட்டுருக்கேன் நமிதா நீங்கள் தமிழில் ட்ரை பண்ணிங்க. அப்போ நான் சொல்லிட்டுருக்கேன் ஐயோ எனக்கு வாங்க போங்க தான் தெரியும், அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேட் வேர்ட்ஸ் தெரியும் தமிழில், வேறு ஏதாவது எனக்கு தெரியாது. அது எனி நியூ லாங்குவேஜ் ஐ லேர்ன் த பேட் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், ஸோ அது மட்டும் எனக்கு தெரியும். அண்ட் ஹீ செட் நோ, இல்லை அவர் ஷூட்டிங்கில் வந்திருக்க நிறையா வாட்டி, ஸோ அவர் சொல்லிட்டுருக்க இல்லை நீங்கள் செட்டில் அது தமிழ் சொல்லிட்டுருக்கேன், அது ரொம்ப க்யூட் இருக்குது, ஐ திங்க் ஆடியன்ஸ் வில் லைக் யுவர் தமிழ். ஓகே, ஸோ அந்த டைம்ல ஐ திங்க் மை மச்சான் வேர்ட் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ கூட நான் சொல்லல, ஆனால் ஐ ஸ்டார்டட் அப்சர்விங் ஆன் தி செட். அந்த செட்டில் நடுவில் ஷூட்டிங் நடுவில் பிரேக் இருக்குது, நான் அந்த ரூமில் போக மாட்டேன், மேக்கப் மேனில் போக மாட்டேன், நான் அங்கேயே உட்காரு எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கேன் எப்படி பேசிகிட்ருக்கேன் எல்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த டைமில். அண்ட் அப்போ மச்சம் வேர்ட்ஸ் ஐ காட், மச்சம் வெரி என்ன சொல்கிற கேட்சி வேர்ட். அண்ட் அப்புறம் ஐ ஆஸ்டிமே ஐ கேன் சே மச்சான், நோ 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 யூ கேன் நாட் சே மச்சான், ஐ செட் வை, இல்லை இல்லை மச்சான்ஸ் மீனிங் இஸ் திஸ், ஐ செட் ஸோ so what, so apri da I under time le enoda interest start aichi, and I'm here for Manoj, I'm here to support this film industry. This movie, I think some of the heroines are being launched by Manoj, and I'd say that you are very lucky if you are getting launched by Manoj, because Manoj has one quality, adu yen maadhiri da. If you ever see duck swimming in water, it will be going very gracefully, you know, like
I'm the king of this pond, etc., etc. But underwater, there will be major pushing and swimming happening with the feet. So Manoj is like that, I'm like that. Konjam varshit kaga illena konjam maso kaga, we will go quiet. We will look like, oh, so quiet. But underwater, we know what we are cooking. So, Epome, I think he had this dream of becoming a producer. Finally, Inniki, on the auspicious day, vandhithirukken. So, yennoda nalvaarthikal, Manoj Krishna ku. And ungalku romba 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 nandri, Manoj, for this participation in my career, in my life. And Murugan sir, Rajkumar, and the whole team. Balji especially, I wanted to say, because music was very fresh. And especially TR sir sang that song, the different energy irukku and the song. So, kandipa, kadai enna porthu varaikkum kadai konjam vidhyasamana irukku, because nowadays for launching, generally people will play very safe and just go for simple love story. Ana indha padathile adha dance competition irukku, avange love interest irukku. So, konjam enna porthu varaikkum refreshing story, refreshing music, and hero heroines, the youthful actors of today are very, very fresh and very beautiful on screen. So, ellarku ennoda nalvaarthikal, and kandipa indha padam jeicha pore. Nandri. Thank you so much. Ennudaiya mudhal vanakkamum nandriyum mariyadhikkuriya Nilgiris Murugan, appuram co-producer மனோஜ் கிருஷ்ணா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இல்லை. நீலகிரிஸ் முருகனுக்கிட்ட டிக்கெட் வாங்கினாங்களே அவங்க நண்பர்கள், அவருக்கு கை கொடுத்து இப்போவே வெற்றிக்கு அச்சாரமிட்ட அவங்க உறவினர்கள், அந்த அவங்களுக்கு தான் என்னுடைய முதல் வணக்கம், முதல் மரியாதை. இரண்டாவது வணக்கம், இரண்டாவது நன்றி அப்படிங்கிறது வந்து, அதுவும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இல்லை. அது வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக்க போகிற மீடியா நண்பர்கள், பத்திரிகையாளர்கள். சரி, மூணாவதாக இவங்களுக்கு நன்றி வணக்கம் சொல்லலைன்னா மூணாவதும் இல்லை. மூணாவது வந்து அவருடைய சன் ராஜ்குமார் அவர்களுக்கு தான் மூணாவது வணக்கம் நன்றியும் சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இங்கே கிசு கிசு ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா வெங்கி டைரக்டர் வரல அப்படிங்கிற ஒரு கிசு கிசு. அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கற்பனை பண்ணிக்கிறதுக்கு இல்லாமல் அவர் அழகாக வந்து அந்த வெங்கியும் அவங்க ஒய்ஃபும் இந்த ஸ்கிரிப்டில் எப்படி ஒர்க் பண்ணாங்க, எந்த அளவுக்கு எங்களையெல்லாம் வந்து கவனிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அழகாக அவர் தெளிவுபட சொல்லி ஒரு கிசு கிசுக்கு எந்த இதுவும் முற்றுப்புள்ளி வச்சுட்டார். ஸோ அதனால் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தான் நான் வந்து முருகன் அவர்களையும் மனோஜ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் ஒவ்வொருத்தரும் நல்லா பேசினாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அர்ச்சனா அவர்கள் பேசியது. என்னென்னா அந்த பாலு மகேந்திர சார் அந்த பள்ளியிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி, என்னென்னா கூத்தன் அப்படின்னாலே நம்மளை கூத்தாடிகள் அப்படிங்கிறது தான் சினிமாவில் இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் கிண்டலாக சொல்லக்கூடியது, கூத்தாடுறவங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதையே கூத்தன்கிறதையே டைட்டிலாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போது யோசிச்சுட்டு வந்தேன். வந்த உடனேயுமே அழகாக கூத்தன் சிவன், சிவன்னா ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லி கதையிலேயும் அதுதான் இருக்குது. அதை கரெக்டாக ஸ்மெல் பண்ணி கரெக்டாக பேசினாங்க அர்ச்சனா. ஸோ உடனே பாலுமகேந்திர சார் ஞாபகம் வந்தது. எந்த இடத்துலேருந்து அவங்க வர்றாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ யார்கிட்ட யார் எப்படியெல்லாம், ஏன்னா அவர் வந்து ஒரு டெக்னீஷியன் மட்டுமே இல்லை, அவரும் ஒரு ரைட்டர். அதே மாதிரி அவங்ககிட்ட அந்த பட்டறையில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே அது ஒரு தனி ஒரு இது இருக்கும். ஸோ அடுத்தபடியாக வந்து என் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க ஒருத்தர், அந்த பச்சை பட்டேல்னு ஏதோ ஒரு பேர், அந்த பச்சை ட்ரெஸ் போட்டுட்டு, ஆ நிக்கிஷா பட்டேல், அவங்க எனக்கு பிரம்மாமா ஒரு ஆனர் பண்ணாங்க பக்கத்தில் உட்காண்டிருந்தோடனே. என்னென்னா இவர் மாஸ்டர் இவர் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கிட்ட கேட்டாங்க. ஓ அப்படின்னாங்க. அடே பரவாயில்லையான்னு நினச்சிக்கிட்டேன், சாந்தனு ஃபாதர் அப்படின்னு.
பாக்யராஜ் அப்படிங்கிறது போய் பாக்யராஜ் சன்னு சாந்தனுங்கிறது போய் சாந்தனு ஃபாதர் அப்படின்னாரு. நான் அப்படியே நினச்சிக்கிட்டேன். உடனே அதுக்கு கவுண்டர் ஜாக்வார் தங்க ரொம்ப பிரமாதமாக அடித்தார், அண்ணே இதை விட நமக்கு பெருமை என்னென்ன இருக்குது. ஏன்னா சாந்தனு வந்து எத்தனை சக்ஸஸோ இல்லையோ, ஆனால் சாந்தனு வந்து இந்த அளவுக்கு அவங்க தெலுங்கில் எங்கேயோ நடிக்கிறவங்க லண்டனில் இருக்கிறவங்க அவங்க சாந்தனு வந்து மைண்டில் வந்து ரீச் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதுதானே ஒரு அப்பாவுக்கு ஒரு பெருமைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அப்பாவாக டக்குன்னு அதை ஃபீல் பண்ணார். அதை கேட்கும்போது அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தபடியாக நமிதா, நமிதா என்னென்னா எனக்கு எப்போ நமிதா பார்த்தாலும் முன்னாலையெல்லாம் வேறு மச்சான் அது இதெல்லாம் ஞாபகம் வரும். இதுக்கு முன்னாலே இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு இதே மாதிரி தான் இன்றைக்கி வந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டில் தான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருந்தாங்க, அப்போ தான் உள்ளே வந்து உட்காந்தேன். அப்போ எனக்கு முன்னால் சாந்தனு அவன் முதலே வந்துட்டான், முன்னால் உட்காந்துட்டான், நான் பின்னால் உட்காந்தேன். அப்புறம் எனக்கு அப்புறம் வந்து நமிதா வந்தாங்க. வந்த உடனே இவங்க சாந்தனு தான் முன்னால் உட்காந்து பார்த்தாங்க. ஓ சாந்தனு அப்படின்னு இப்படின்னாங்க. அவன் முழிக்கிறான் பெப்ப பெப்பன்னு, ஏன்னா நான் பின்னால் உட்காந்துருக்கேன். ஆ கமான் அப்படிங்கிறாங்க. அவன் முழிக்கிறான், இவங்க பிடிச்சி அக் பண்ணுறாங்க அவனை. ஹவரியோ அப்படி இப்படின்னா அவன் பின்னால் இப்படி பார்த்தான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னே அப்படியே நான் சிரிச்சுக்கிட்டேன், பரவாயில்ல. அதனால் அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தா நமிதாவை பார்க்கும்போதெல்லாம் சாந்தனு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவான். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் அவர் பாக்யாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். என்னென்னா வரும்போது தான் மனைவி எப்பவும் பாக்யாவுக்கு வந்து ஏதாவது வந்ததுன்னா பே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குவேன் நான், செக் பண்ணிக்குவேன் ஒரு தடவை. அதில் வந்து முருகன் சார் வந்து எனக்கு மௌனகீதங்கள் ரொம்ப பிடிச்சது, நான் அப்பிருந்தே அவருக்கு ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு மௌனகீதங்கள் ஒரு சீன் நான் ரசிச்சம்பாரு அப்படின்னாரு. என்னடா சீன் ரசிச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தா சரிதா குளிச்சுட்டு வரும், நான் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பேன். குளிச்சுட்டு வர்ற சரிதா வந்து அந்த பின்னால் ஹூக்கு மாட்ட முடியல, உள் பாடியில் வந்து என்னங்க கொஞ்சம் இந்த ஹூக்கு மாட்டி விடுங்களேன் அப்படிங்க. அவன் ஆஃபீஸ் போகிற நேரத்தில் அதைக்கான இதைக்கானு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க, இங்கே வந்து இதை மாட்டு அதை மாட்டின்னு இருக்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம் ராத்திரியில் கழட்டுறதுனா மட்டும் இவ்வளோ வேகமாக கழட்டுறீங்க அப்படின்னு சரிதா என்ன ஒரு ஒரு குத்து குத்திட்டு போகும். அந்த சீன் அவர் ரொம்ப மனசில் வந்து அவ்வளவு பதிஞ்சிருக்குது. அது என்னன்னு தெரியல, நான்னாவே அந்த மாதிரி இந்த ஒரு படத்துக்கு ஷூட்டிங் நடிக்க போனேன். ஆனால் இந்த இடத்துல ஏதாவது காமெடியாக ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லா இருக்குன்னு, ஒன்றும் இல்லாமல் ட்ரையாக இருக்குது காமெடியாக தான் பண்ணால் நல்லா இருக்குன்னு, என்னடா பண்ணுறதுன்னு அப்படி யோசித்தேன். டக்குன்னு ஒரு கடையில் நான் பேப்பர் படிச்சுருப்பேன், பக்கத்தில் ஒரு டீ கடை, அந்த அட்மாஸ்பியர் பார்த்தேன். அப்போ அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்தாங்க, அதில் ஒரு பண்ணை கூப்பிட்டேன். கூப்பிட்டம்மா கொஞ்சம் ஹேர் கட் பண்ணி பாய்ஸ் மாதிரி ஹேர் கட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணாலும் கொடுத்துட்றேன், நான் இவ்வளோ தூரம் வளர்த்தி வச்சுருக்கியே அப்படின்னேன். சார் உங்கள் கூட நடிக்கிறாங்க போது இந்த சீனில் நான் இருக்கு, உங்கள் கூட தான் நடிக்கிறேன்னா ஆமாண்ணே. ஓகே உடனே நான் போய் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னா, அவங்க போய் ஹேர் எல்லாம் கட் பண்ணி வந்துட்டாங்க. ஒரு டீஷர்ட் எல்லாம் ஒன்று கொடுத்து டீ கடையில் உட்காந்துருக்கிற மாதிரி நான் கடையில் பேப்பர் கடையில் நின்றுருப்பேன். பேப்பர் கடையில் நின்றுருக்கும்போது லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமல். அப்புறம் நான் திரும்பி பார்க்குறேன், பேக் ஷாட் எனக்கு அந்த உட்காண்டிருந்த அந்த அவங்க அப்பா, ஐயோ என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு என்னடா இப்படி இருமுறை எனக்கு பயமாக இருக்குடா, டாக்டர்கிட்ட போகலாமா ஆம்புலன்ஸ் சொல்லட்டுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னால் வந்து முதுகில் வந்து ரெண்டு தட்டி தட்டி நல்லா அப்படி தேய்ச்சி விட்டு, இதெல்லாம் ஒரு வைத்தியங்க சிம்பிளாக சரியாகி போகும், இதே மாதிரி முன்னால் கூட ரெண்டு தட்டி தட்டி அப்படி தேய்ச்சோம்னா சரியாக போகும் அப்படின்னு. ஏய் ஏய் இரியா இல்லைங்க சீக்கிரம் சரியாக போகும் உடனடியே சரியாகும் பாருங்கள் அப்படின்னா, ஏய் ஏய் என்ன நான் கை வைக்க போனால் பிடிச்சி என்னை தள்ளி விட்ருவார். தள்ளி விட்ட உடனே பார்த்தா ஒரு மாமி காய்கறி வாங்கிட்டு வருவாங்க, அதுங்க மேலே விழுந்துருவேன். விழுந்த உடனேயுமே மாமி கீழே விழுந்து அவங்க மேலே நான் இப்படி விழுந்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்து ஷாக் ஆகி ரொம்ப சாரி மாமி அப்படிமே. உடனே அந்த மாமிக்கு ஒரு டைலாக் போடணுமே நல்ல டைலாக்கா, அப்போ ரொம்ப ஃபேமிலியரான டைலாக்கு, சாரி மாமின்னு செமகாட் மச்சி அப்படின்னு அந்த மாமி எனக்கு ரேடியோவில் வந்து அப்போல்லாம் வந்து அந்த இது வந்து அப்பப்போ செமகாட் மச்சின்னு இப்பவும் கூட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது மாதிரி எனக்கு நான் யோசிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது என்னை அறியாமே அது அப்படி வந்துடுது. டிரைவர் கூட உட்காந்து பின்னால் நானும் பூர்ணிமா உட்காந்துருக்கேன், முன்னால் வந்து டிரைவர் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான் பாண்டியன். நான் ஏதோ யோசிச்சுட்டு சீனிங்கன்னு ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு போனால் அவன் வந்து தோட்டத்தை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தான்.
அப்போ பூர்ணிமா கிட்ட அக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த வாய்க்காடு அது இதுன்னு ஏதோ பேசிட்டுனா ஒரு டைலாக் சொன்னான். என்னென்னா இது தென்னை மரம்னா 4 வருஷம் 3 வருஷம் அவ்வளோனா பலனுக்கு வந்துருங்கா, ஆனால் பனைமரம்னா 18-20 வருஷம் ஆகும், அதனால் அதை யாரும் கண்டுக்கிறதில்ல, தென்னை மரம் வாங்கும்போது அது வந்து அப்படின்னு எனக்கு ஒரு மேட்ரு. ஓ, தென்னை மரம் வந்து 3-4 வருஷம், பனைமரம்னா 18-20 வருஷமா அப்படின்னு உடனே எனக்கு ஒரு கேரக்டர் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா ஒரு பையன் வந்து எப்பா பாரு அவங்க அப்பா அவனை கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பார். இவன் இருக்கானே ஒரு வேஸ்ட் லக்கேஜ், தண்டம், எதுக்குமே உருப்படாதவன் அப்படின்னு இவர் திட்டுறது மட்டும் இல்லாமல் யாராவது வீட்டுக்கு வந்தால் அவங்ககிட்டலாம் திட்டிக்கிட்டு இருப்பார், இது பாருங்க அப்படின்ட்டு. ஒரு நாள் இந்த பையன் வெளியிருந்து வந்தான், வரும்போது கரெக்டாக அவங்க அப்பா யாரோ கூட பேசிட்டுருந்தார். நான் சொன்னேனே வேஸ்ட் லக்கேஜுன்னு, தண்டோனு இவன் தான் அவன் அப்படின்னு ஒன்று இவனுக்கு சுருக்குனது. உடனே அப்பாக்கிட்ட சொன்னான், அப்பா தென்னை விதைச்சிருந்தீங்கன்னா 3-4 வருஷத்தில் பலன் கொடுக்கும், பனையை விதைச்சா 18-20 வருஷம் ஆகத்தான் செய்யும், நீ விதைச்சது பனை, நீ தென்னைக்கு பலனை எதிர்பார்த்த எப்படி? அதுக்கு அடுத்தது சொன்னால் என்ன, கல்யாணம் பண்ணிப்பார், எவ்வளோ சீக்கிரம் தென்னை அப்படிங்கிறத நான் வந்து உடனுக்குடனே நான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ கேட்கும்போது சாதாரண தென்னை 3-4 வருஷம் பணம் என்ன இது வருஷம் அப்படிங்கிறது, ஆனால் நமக்கு மைண்டில் உள்ளே போகும்போது வந்து அது சீனா வருமா, அந்த டைலாக் எப்படி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம யோசிச்சு பழகினதுனால அதை தவிர்த்து இன்றைக்கி வரும்போது கூட பயந்துட்டே வந்தேன். என்னென்னா லேட் ஆகி போச்சு, அவர் கேட்டுக்கிட்டே ரன்னிங் கமிட்டி மாதிரி இல்லை இல்லை வந்துடுறேன் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் எல்லோரும் நம்மளை கரிச்சு கொட்டிகிட்ருப்பாங்களே அப்படின்னு ஒரு ஃபீலிங்லேயே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு யார் யாரெல்லாம் வந்துட்டாங்க, யார் வரணும் அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது இவர் பேர் சொல்ல ஆரம்பித்தார், மனோஜ் கிருஷ்ணா. அப்புறம் எனக்கு பயமே போயிடுச்சு, என்னென்னா யாருமே என்னை திட்ட போகிறதில்ல. என்னென்னா அவர் வந்து ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர், பூரா பெண்களாக கொண்டு வந்து இறங்கியிருப்பார், அதனால் எல்லோரும் கண்குளிர அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ வழியாக, யாரும் வந்து பாக்யராஜ் ஏன் வரலன்னு கேட்க போகிறதில்ல, அதனால் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இருட்டில் சத்தமில்லாமல் உட்காந்துட்டேன். அப்புறம் வந்துடனே முன்னால் அவங்க உட்காந்துருந்தாங்க, அவங்க அவங்க மாறினா ஒரு காஸ்டியூமு, ஆனால் பார்த்துன்னு எனக்கு இப்படி என்னது, அப்போ வெளியிலேருந்து சாயிலிருந்து அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு ஒரு சவுண்டு, என்னென்னா இந்த இடி மின்னலை பார்த்தோம்னா அர்ஜுனா அர்ஜுனா கண்ணத்தில் போட்டுவாங்க, அவங்கள பார்க்கும்போது யாரும் அது சொல்லிகிட்டு இருக்காங்க அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மனோஜ் கிருஷ்ணானால் இன்றைக்கி வந்து யாரும் என்ன தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட எல்லாம் பொறுமையாக இருக்காங்க. ஸோ படத்தினுடைய இது வந்து இந்த கதை கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த படம் சக்ஸஸ் ஆக, எதுக்கு சொல்ல வரேன்னா நான் வந்து இந்த கதையில் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணால் நல்லா ஓடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து இங்கிலீஷ் படம் வந்து 100 டேஸ் எல்லாம் போயிருக்கு சென்ட்ரல் தேட்டரில், அது என்னென்னா டான்ஸ் பேஸ் பண்ணி வந்த படங்கள், அதுக்கப்புறம் கூட நிறைய படங்கள் வந்தது. ஸோ அதனால் டான்ஸ் இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மேட்ரு, அதில் 2 பேர்த்துக்குள்ளே காம்படிஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ அதை பேஸாக வச்சுருக்கிறதுனால வந்து எந்த விதத்துலேயும் வந்து படம் தப்பு பண்ணாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அதில் வேறு கரெக்டாக போட்டிருக்கிறது வந்து நம்ம சுந்தர மாஸ்டர் சன்னு இவரை போட்டிருக்காங்க, இல்லை எதுக்கு சொல்ல வர்றேன்னா அந்த ரத்தத்தின் ரத்தமே அந்த படத்துக்கு வந்து நானும் மீனாட்சி சேஷாத்ரி அப்போது நைட்டு சாங்கு நைட் எஃபெக்டில் உடனே சுந்தர மாஸ்டர் தான் வந்தார். அப்புறம் மாஸ்டர் பார்த்துன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு எப்பவும் டான்ஸ் மாஸ்டர் பார்த்தாலே பயம் வரும், ஆனால் மாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச புளியூர் சார் ஜாமா சுந்தர மாஸ்டர் அப்படின்னா எனக்கு ஏன்னா இவருக்கு இவ்வளோ தான் வரும், அதனால் இவருக்கு இப்படி இப்படி அப்படி பண்ணிட்டா போதும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு போது கூடவே ஒரு ஆள் வந்து நின்னார், பார்த்தா பயமாக இருந்தது, யார் புதுசாக ஒரு ஆள் இருக்கார், அண்ணே என் சன்னு பிரபுதேவான்னு பேர் அப்படின்னு, ஆஹா இவன் புதுசாக இன்றைக்கி தான் வந்திருக்கானே, இவன் திறமையெல்லாம் எங்கிட்ட காமிச்சு ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சதுதான் நமக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலவரமாகிட்டேன், ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி. அப்புறம் மாஸ்டர் பயப்படாதீங்கன்னு உங்களுக்கு நான் தான் சொல்லிக் கொடுப்பேன், இந்த மீனாட்சி சேஷாத்ரிக்காக தான் அவன் வந்து சொல்லிக் கொடுக்குறான் அப்பா அப்படின்னு ரிலீஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ சின்ன சின்னதாக இப்படி இப்படினாரு, நான் உடனே ரெடி ஆகிட்டேன், நான் திரும்பி அப்படியே பார்க்குறேன், பாவம் அந்த மீனாட்சி சேஷாத்ரி பிரபுதேவா கிட்டே சிக்கிட்டு அந்த ஆட்டம் ஆடுது நோனும்,
நோ நாட் லைக் திஸ் லைஸ் எஸ் எஸ் ஐ ஐம் ஹேப் டு ஃபாலோ யூ அப்படின்னு மறுபடியும் ஆனால் தப்பு தப்பாக வருது. ஒரு நான் நின்றுருக்கிற வெயிட்டிங்கே ஒரு 25 நிமிஷம் பிரபுதேவா போட்டு கஞ்சி காய்ச்சிட்டாப்புல மாஸ்டர். அவர் புதுசாக வந்திருக்கா அதுக்காக அந்த பொண்ணு டான்ஸர்னெல்லாம் பேர் எடுத்துருக்கு மாஸ்டர், கொஞ்சம் விட சொல்லுங்க பாவமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிச்சேன். ஸோ அந்த மாதிரி டான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படத்தில் வந்து அதுக்கு தகுந்த 6 ஸ்டார் காஸ்ட்லாம் போட்டிருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அவரும் நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு. இவர் வந்து லைஃப்பில் வந்து ஒரு சாதாரண ஒரு பேக்கரியில் அதான் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து வேலை பார்த்துருந்து இன்றைக்கி வந்து அவருடைய உழைப்பால் உயர்ந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் ஆகியிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தான் சினிமா மேலே ஆசை வச்சுருந்தா கூட தான் வர முடியலன்னா கூட அட்லீஸ்ட் தன் பையனை வச்சாவது இந்த படத்துக்கு இந்த சினிமாக்குள்ளே வரணும் அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அவருக்கு அன்னைக்கு சொன்னார் எனக்கு ஒரு புதுசாக வேறு மாதிரி ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருக்காங்க அவங்க மூலமாக நான் பண்ண போகிறேன்னு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக வந்து 20 பேரும் வந்து இன்றைக்கே இங்கேயே டிக்கெட்டை வாங்கிட்டு இப்படி பண்ணது அப்படிங்கிறது வந்து இது மாஸ்டர் சொன்னார் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நானே என்னுடைய படத்துக்கு நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கை கொடுத்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி படத்தில் நடித்தவங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லாம் வந்து ஹீரோயின்ஸ் இருக்காங்க அவங்க இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து ஏன்னா உள்ளே நான் நுழையும் போது நம்மால் பாடிட்டு இருந்தார் திங்கிஸ்தான் மங்கிஸ்தான் அப்படின்ட்டு அது எங்கடா நம்மால் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த டி ராஜேந்தர் அவருடைய டான்ஸ் கீன்ஸ் எல்லாம் போட்டோன்னே அதே ஒரு ஆடுக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா அவர் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு அவர் சொன்னது கரெக்டு தானே எங்கே வந்தால் உணர்ச்சி வசப்பட்டுருவேன் அப்படின்னாரு. வேறு மாதிரி உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் நல்லது இப்போ பேசுகிறதுல உணர்ச்சி வசப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து நல்லாவே உணர்ச்சி வசப்பட்டு நல்லாவே பாடியிருக்காரு. பாடினது வந்து அவ்வளோ அந்த 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 மாதிரி பாட்டு அதே மாதிரி பாடல் எழுதும் போது அப்படி தான் நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எங்காவதுக்குள்ளே வந்து அப்படி உழுகுது ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க ஒரு லைன் வருது என்னென்னா சேலைக்குள்ளே மாங்காயை மறைச்சி வச்சு பழுக்க வைக்க பார்க்குறியே அப்படின்னு சொல்லி ஒரு லைனு ஆஹா எவ்வளோ ரசனையோடு எழுதியிருக்காங்கடா சேலத்து மாங்காய் அதாங்க மாங்காய சேலையில் மறைச்சி பழுக்க வைக்க பார்க்குறியே அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் எவ்வளோ ரசனையோட வேலை வாங்கியிருக்கீங்க அவர் எவ்வளோ ரசனையோடு எழுதியிருக்காரு. நாட்டில் இதுதாங்க இதுக்கு தான் பெரிய மரியாதை. ஏன்னா நான் நாடகம் போடுவேன் நாடகம் போடும்போது ஊர் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய மனுஷங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏ என்னடா நாடகம் கூத்தாடிக்கிட்டு வேறு வேலையில் ஒழுங்காக போய் புழப்புக்கிற பார்க்க மாட்டீங்க நாடகம் போடுறாங்களா நாடகம் அப்படின்னு எங்களுக்கு ரிகர்சல் நடத்தும்போது வந்து பார்த்துட்டு அப்படி திட்டிட்டு போவாங்க. இந்த நடிகிட்ட போய் கேட்போம் என்னென்ன நாடகத்தில் புக் பண்ணும்போதே இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ரிகர்சல் டைரெக்டாக ஸ்டேஜ் தான் அப்படிம்பாங்க. ஆமாம்மா ஒரு ரிகர்சல்லாம் பத்தாது நாங்கள்லாம் புதுசு அதனால் வந்து 2 ரிகர்சல் கொடுங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்படியே வந்துடலாம் அப்படிம்பா. அப்புறம் அவர் ரொம்ப பேசி கீசி சரின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த எப்பப்பார் கூத்தாடிக்கிட்டு இது என்ன வேறு வேலை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்களே அவன் அந்த வழியாக வருவான். அன்றைக்கி லேடிஸோட நடிகையோட ரிகர்சலாக இருக்கும். என்னப்பா கூட்டம் வாங்கியிருக்கேன் இந்த நடிகை வந்திருக்காங்க ரிகர்சல் ஓ நடிகையா ஒன்றும் ஒன்றா சட்டை போய் டபால்னு மாற்றிட்டு புதுசாக ஒரு சட்டை போட்டு அதில் 100 ரூபா அவ்வளோ பணமெல்லாம் தெரியுமா மாதிரி வச்சுட்டேன் அப்புறம்ப்பா என்ன ரிகர்சலா அப்படின்னு அந்த ஒரு சேர் அங்கே போடுவோம்ப்பா எங்கள் நடிகை பக்கத்தில் அங்கே போடு அப்படிமா உட்காந்துன்னே நாங்கள் நடிச்சிட்டு இருப்போம் அதெல்லாம் பார்க்க மாட்டார். ஏம்மா டீ கீ சாப்பிட்டியா அப்படின்ட்டே மத்தியானம் சாப்பாடு எப்படிப்பா எல்லாத்துக்கும் டீ சொல்லுப்பா அப்படிம்பாரு. அப்புறம் மத்தியானம் சாப்பாடு பிரியாணி சாப்பிடுவோம்லம்மா நான் அப்போ தான் நினச்சிக்குவேன் அடாடா இப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா ஒரு 5-6 ரிகர்சலுக்கு வாமான்னு சொல்லி சொல்லிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் கேட்டாலும் பரவாயில்லன்னு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் சூரியலாசத்தில் எடுக்கும்போது கல்லாப்பட்டி சிங்கியான மூலமாக அந்த மாதிரி சீனுகளை எல்லாம் வந்து ஈஸியாக என்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஸோ இங்கே வந்து இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா உண்மையில் அவங்க வந்து தமாஷா பேசியிருந்தா கூட சீரியஸாக வந்து இங்கே ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒரு நல்ல பண்பு என்னென்னா மனோஜ் கிருஷ்ணா அவர்கள் வந்து அவருடைய தொழில் ப்ரொஃபஷனலாக வந்து அதை தொடங்கும் போது அர்ச்சனா அவங்க சொன்னாங்க நானும் அவரெல்லாம் ஒன்றா தொடங்கணும்ன்ட்டு. ஸோ எத்தனை ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வந்து அவர் வந்து அப்படி கோஆர்டினேட்டராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் நன்றி மறக்காமல் ஒரு வார்த்தை அவர் சொன்னார்னு உடனே டக்குன்னு வந்துட்டாங்க அப்படிங்கன்னா இந்த காலத்துலலாம் சும்மா வாங்க வரமாட்டாங்க.
என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் சம்பிரதாயமெல்லாம் பேசி ஈசி அதுக்கப்புறமா தான் வர்றதை பற்றி யோசிப்பாங்க. ஆனால் அவர் நடந்துக்கிட்ட விதம், அவர் மேலே வச்சுருந்த மரியாதை, அவங்களுடைய நட்பண்பு, ஆஹா நமக்காக அப்படியெல்லாம் இருந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் நான் அர்ச்சனாலன்னு சொன்னாங்களே அவங்களுடைய இதுக்கே நான் எதுவும் போனதில்லை, ஆனால் நீ கூப்பிட்றாங்க போது உன்னோட ஃபங்க்ஷனுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நல்ல உள்ளங்கள்லாம் வந்து வாழ்த்திருக்குது. நீங்களும் வந்து இவ்வளோ நேரம் இது இவ்வளோ நேரம் நீங்கள் உட்கார்ந்ததுங்கிறது எனக்கு பெரிய இதாக இருந்தது. அதனால் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். படம் சக்ஸஸில் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தன் மியூசிக் வாங்கியிருக்காங்க, பாடல்கள் ஏற்கனவே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. பாடல்களில் பெரும்பாலான பாடல்கள் நீங்கள் திரையிலே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இந்த பாடல்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. டி ராஜேந்திர அவர்கள் பாடியிருக்கக்கூடிய ஒரு பாட்டு இப்போ வைரலாக போயிட்டுருக்கு, அந்த பாடலுடைய மேக்கிங் வீடியோவும் பார்த்தோம், யூடியூப்லேயும் அது பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. உங்களுக்கு இசையமைப்பாளருக்கும் இயக்குநருக்கும் எல்லாருக்குமே தேவை. மொபைல் டவுன் பண்ணுங்க எல்லாரும்